Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will see the bank nifty movement in this video. Like button, subscribe. Friends, channel description, telegram link, regular market updates post. If you join the telegram group, press the membership button. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 45,592 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 45,234, ஹை பார்த்திங்கன்னா 45,404, லோ பார்த்திங்கன்னா 44,720, கடைசியாக பேங்க் நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 44,995 இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. 44,995 இன்றைக்கி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 596 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாகவே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெடியாக அப்படியே அப்பர் சைடில் தான் இப்போ போயிட்டு இருந்தது. பட் இன்றைக்கான டவுன்ஃபால்க்கான மெயின் காரணம் பார்த்திங்கன்னா ஃபிச்சின்ற ஏஜென்சி யூஎஸோட ஃபிசிக்கல், அதாவது யூஎஸ்ஏயோட இந்த ஃபிசிக்கல் பாலிசியை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் மெயினான ரீசனு. அதுவும் அந்த டவுன்கிரேடேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஏல இருந்தது டபிள்யூ ப்ளஸுக்கு மாற்றியிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க என்ன சைட் பண்ணா சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரும் 3 வருஷத்தில் யூஎஸோட ஃபிசிக்கல் வந்து டெஃபிசிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் 9:35 வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா மார்னிங்கே இந்த நியூஸ் வந்தது. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோ சரி நிஃப்டியோ சரி அப் டு 2:30 வரைக்கும் வந்து டவுன் சைடில் தான் இருந்தது. 2:30 மேலே ஒரு சின்ன ஜம்ப் கொடுத்து மேலே போயிட்டு திருப்பி முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த 44,995 இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ். இது இந்த மாதிரி நியூஸில் வந்து நான் மார்க்கெட் வந்து ஓவர் வாலட்டைலாக இருக்கும். அதே நேரத்தில் ஒன் சைட் டைரெக்ஷனில் தான் போகும். இன்கேஸ் பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவாக ஒன் சைடில் மேலே போயிட்டே இருக்கும். இது மாதிரி நெகட்டிவ் நியூஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து கீழே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இந்த பேனிக் வந்து வரும் நாட்களிலும் இருக்குமான்றது தான் இப்போ மெயினான க்வெஸ்சன். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்கம் வந்து நாளைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ கொஞ்சம் காஷியஸாக உடனே எடுத்தோடனே மேலே ஏறுதேன்னு சொல்லிட்டு பையும் போகாதீங்க, இறங்குதேன்னு சொல்லிட்டு புட்டும் போகாதீங்க. கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக, ஏன்னா நார்மல் டெய்லியே பேங்க் நிஃப்டி ஓவராக இதாக இருக்கும். இதில் நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ டோட்டலாக வந்து ஒரு பெரிய வாலட்டைல் மூமெண்ட்டை நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடியும் போது ஒரு பவுன்ஸ் கொடுத்து மேலே வந்தாலும் இப்போதைக்கு இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வருது. அதாவது 19,320 லெவலில், 45,330 லெவலில் நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 45,330 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடம், அதாவது 45,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சிம்பிளாக, அதாவது நேத்தோட க்ளோஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் நான் வந்து நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 45,592 தான், நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 45,500 தான் வந்து செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நேற்று க்ளோஸை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 3/8/23, ஓகேங்களா. அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா 45,330 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனாலும் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகணுன்னா 45,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. 45,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே நேரத்தில் இப்போ சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 44,600 வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இந்த இடம் வரைக்கும், ஏன்னா இன்றைக்கி நடுவில் ஒரு 2.5 ஒரு சின்ன ஜம்ப் கொடுத்து முடிஞ்சாலும் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும். ஸோ இன்கேஸ் இதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி ஃபர்தராக வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 44,400 வரைக்கும் கீழே போகிறதுக்கான, இதுதான் வந்து லாஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். பெரிய டவுன் சைடுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 44,400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது 44,600 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஆகும். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ வந்து எவ்வளோ தூரம் போயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,720 வரைக்கும் தான் போயிருந்தது. பட் ஆக்சுவல் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 44,600 தான் இருக்குது. ஸோ நாளைய பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 44,600 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் கீழே இன்னும் 200 பாயிண்ட் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 44,400 வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பார்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா 45,330 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 44,600 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் லெவல்லையும் ரெசிஸ்டன்ட் லெவல்லையும் எக்ஸாக்டாக எடுக்கலைன்னு வச்சுக்கோங்கண்ணே, இன் பிட்வீனில் மாட்டிப்பீங்க, நாளைக்கு எக்ஸ்பைரி வேலை. ஸோ டோட்டலாக உங்களோட ப்ரீமியம் வந்து எரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி டைமில் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது மாதிரி டோட்டல் வாலட்டைலாக ஒன் சைடாக போயிட்டுருக்கும்போது பாசிட்டிவாக போச்சுன்னா நெகட்டிவாக போகும்போது வந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே பார்க்குறது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டு, இந்த இடம் வந்து க்ரூஷலாக வாட்ச் பண்ணுங்கள். அதாவது 45,600 லெவல் வந்து க்ரூஷலாக வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 44,600 அது இப்படி வந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து கேப் டவுன் ஆகும்போது நடக்க போகிற சினாரியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெசிஸ்டன் ஒன்று என்ன கொடுத்துருந்தோம், 45,330 கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட், ஏன்னா அதுக்கப்புறம் அந்த 45,330 மேலேயே இன்றைக்கி ட்ரேட் ஆகவே இல்லை, ஓகேங்களா? இந்த இடம் இங்கே இந்த இடம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே வரவே இல்லை. ஸோ இந்த இடம் வந்து மெயினான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதோ இல்லை கேப் அப் ஆனாலும் இந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக நிற்கணும். நின்னாலும் நான் அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 45,500 கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் மேலே ஏறினாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலை பயன்படுத்தி நாளைக்கு எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக நீங்கள் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.